ஹலோ வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி வெல்கம் டு சேனல் மணி மார்க்கெட் இந்த கீர்த்தளம் எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ்ல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் நான் கன்வெர்டபுள் டெபன்சோர் அப்படிங்கிறது மாற்ற முடியாத கடன் நீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சிக்கலாம் டெபன்சோர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் கடன் பத்திரம் பெரிய நிறுவனங்கள் தன்னுடைய நிர்வாகத்தினுடைய விரிவாக்கத்திற்கும் அவர்களுடைய நீண்டகால மூலதனத்தை பெருக்கிறதுக்கும் வங்கிக்கிட்ட போயோ இல்லை வேற இடத்துலையோ கடன் வாங்காமல் கிட்ட இருந்து கேபிட்டல் மார்க்கெட் சந்தை வழியாக நிதி திரட்டுறதுக்கு பேர் தான் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நாம் இதில் முதலீடு பண்ணுறதன் மூலயமா செலுத்தக்கூடிய தொகை தான் அவர்களுக்கு அந்த பெரிய நிறுவனத்துக்கு நாம் தரக்கூடிய கடன் இப்போது இது மாதிரி நம்ம கிட்ட இருந்து அவங்க பெறக்கூடிய தொகை தொகை அதாவது கடன் இதுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனமே எவ்வளவு வட்டி எவ்வளவு கால அளவில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே நிர்ணயிச்சிடுவாங்க இதற்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிபென்சோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபென்சோரில் ரெண்டு வகை இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்டபுள் டிபென்சோர் கன்வெர்டபுள் டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கன்வெர்டபிள் டிபென்ஷோர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கடன் பத்திரம் வந்து முதலீடு பண்ணுறேன் எத்தனை ஆண்டுகள் எனக்கு வட்டி கிடைக்கும் எப்போ எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நிர்ணயிச்சிருவாங்க இந்த ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் செலுத்திய தொகை எனக்கு அப்படியே திரும்பி வந்துடும் இதை வந்து பங்குகளாக மாற்ற மாட்டாங்க அதற்கு பேர் தான் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கன்வெர்டபிள் டிபென்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ மூன்று ஆண்டு காலத்துக்கு இந்த கடன் பத்திரத்தில் நம்ம முதலீடு பண்ணுறோம் மூன்று ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு செலுத்திய தொகை திருப்பி வராமல் அதற்கு பதிலாக அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் பங்குகளை நமக்கு கொடுத்துருவாங்க இதற்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க கன்வெர்டபிள் டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சாதாரணமாக நாம் யாருக்காவது கடன் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம கடன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு வட்டி எவ்வளவு நாளில் அதை அவங்க திருப்பி கொடுப்பாங்க ரெண்டாவது இந்த கடன் கேரண்டி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு போஸ்ட் டேட்டட் செக் எம்டி செக் லீஃப் இல்ல பாண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னு எழுதி வாங்கிக்குவோம் இதே மாதிரி தான் இந்த நிறுவனம் நம்ம கிட்ட இருந்து பெறக்கூடிய கடன் தொகைக்கு அவங்க ஒரு பத்திரம் கொடுப்பாங்க அந்த பத்திரத்துக்கு பேர் தான் நான் கன்வெர்ட்டபுள் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடன் பத்திரத்தை நம்ம வாங்குறதன் மூலயமா கம்பெனி நம்ம கிட்ட இருந்து பெற்ற கடன் தொகைக்கு அவங்க முழுக்க முழுக்க பொறுப்பாளராக நியமிக்கப்படுறாங்க கடன் பத்திரங்களை எப்படி வெளியீடு வெளியிடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கலாம் சாதாரணமாக பங்கு சந்தையில் ஒரு பங்கு வெளியிடுறதுக்கு முன்னாடி எப்படி ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு ஒன்னு வெளியிடுவாங்களோ அதே மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணோம் இந்த கடன் பத்திரங்களை ஐபிஓ மாதிரியே வெளியிடும் இந்த ஐபிஓ முறையில் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்களை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதன் மூலியமா நாமளும் அப்ளை பண்ணி வாங்கலாம் இது அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பங்கு சந்தையில் பங்குகள் வெளியிடுற மாதிரியே இந்த கடன் பத்திர பங்கு சந்தையில் வெளியிடப்படும் இப்போ என் சி சிறப்பு அம்சங்கள் என்ன பார்க்கலாம் முதல்ல அதிகபட்சமான வட்டி வங்கியில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கிடைக்கக்கூடிய வட்டியை விட என்சிடியில் நமக்கு இருந்து பன்னிரெண்டு சதவிகிதம் அளவிற்கு வட்டி கிடைக்கும் ரெண்டாவது நமக்கு ஏற்ற மாதிரி முதலீடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஒரு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் அப்படின்னு நீண்ட கால அடிப்படையில் இந்த கடன் பத்திரங்களை வெளியிடுவாங்க நமக்கு தேவைப்படுற மாதிரி எந்த கால அளவோ அதில் முதலீடு பண்ணலாம் அது இல்லாம மாத மாதம் நமக்கு வட்டி வேணுமா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி வேணுமா அரையாண்டுக்கு முழு ஆண்டுக்கு இந்த மாதிரி நிறைய சாய்ஸ் இருக்கு இல்ல குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வட்டி எதுவுமே எனக்கு இடைப்பட்ட காலத்தில் வேணா முதிர்வு அடையும் பொழுது நான் கொடுத்த தொகையும் வட்டியும் சேர்ந்து வேணும்னா அதற்கு உண்டான குமுலேட்டிவ் ஆப்ஷனும் இதுல இருக்கு அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நான் இதை வந்து முதலீடு பண்ணிடுறேன் இடைப்பட்ட காலத்தில் நான் இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடன் பத்திரங்கள் பங்கு சந்தையில் பங்கு மாதிரியே வர்த்தகம் ஆயிட்டு இருக்கிறதால உங்களுக்கு பணம் எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா உடனே விற்றுட்டு வெளியில் வந்துடலாம் அடுத்த விஷயம் பெரிய நிறுவனங்கள் இந்த என்சிடியை வெளியிடுறதால ஓரளவு நமக்கு பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு எப்படி இந்த என்சிடி நான் கன்வெர்டபிள் டிபென்சோர்ஸை வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முந்தைய காலகட்டங்களில் ரெண்டு வடிவத்தில் இந்த என்சிடியை விற்பனை செய்வாங்க ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்ம் பத்திரங்களை நம்ம அப்ளிகேஷன் மூலயமா போட்டு நாம் வந்து நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் பங்கு சந்தையில் வர்த்தகம் பண்ண வச்சிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலயமா டிமேட் வடிவத்தில் எலக்ட்ரானிக் வடிவத்தில் நம்ம வாங்கலாம் ஆனால் இப்போ சமீப காலமாக வெளிவரக்கூடிய அத்தனை கடன் பத்திரங்களுமே டிமேட் ஃபார்மில் தான் வருது யாருமே ஃபிசிக்கல் ஃபார்மில் கொடுக்கறது கிடையாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கடன் பத்திரத்தில் முதலீடு செய்யணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க டிமேட் அக்கௌண்ட் துவங்கணும் அப்படின்னா இந்த சேனலோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டிமேட் கணக்கு துவங்கிறதுக்கு உண்டான லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் சுலபமாக டிமேட் கணக்க துவங்க முடியும் யாரெல்லாம் இதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன்கள் எல்லாருமே முதலீடு செய்யலாம் என்ஆர்ஐயும் எந்த நிறுவனம் இந்த கடன் பத்திரத்தை வழங்குதோ அந்த நிறுவனம் அனுமதிச்சா கண்டிப்பாக என்ஆர்ஐயும் இதில் முதலீடு செய்ய முடியும் நான் கன்வெர்டபிள் டெபென்ச்சோர்ஸில் ரெண்டு வகை இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்டு அன்செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த என்சிடியில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கடன் பத்திரம் எந்த நிறுவனம் வழங்குதோ அந்த நிறுவனம் இது செக்யூர்டு என்சிடியா இல்லை அன்சக்கியூர்டு என் சிடி அப்படின்னு வெளியிடும் போதே அவங்க கொடுப்பாங்க அதை முதல்ல நம்ம படித்து அதுக்கு என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கணும் செக்யூர்டு என்சிடி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நாம முதலீடு பண்றோம் வழங்கறோம் கடன் வாங்கும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளில் இதை முதலீடு பண்றாங்க இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாம முதலீடு பண்ண தொகையை எப்படி அவங்க திருப்பி கொடுப்பாங்க அதுக்கு ஏதாவது கேரண்டி வேணும் இல்லையா இது மாதிரி செக்யூர்டு என் சிடி அப்படிங்கிறது என்ன வாங்கக்கூடிய கடன் தொகைக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அவர்களுடைய சொத்தை வந்து என்பதை இணைச்சிருப்பாங்க இந்த கடன் பத்திரத்துல அப்போ இந்த நிறுவனத்தால் நம்ம கிட்ட இருந்து பெறப்பட்ட கடன் தொகையை சரிவர திரும்ப செலுத்த முடியல கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய சொத்துக்களை விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலியமா நமக்கு பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே அன்செக்யூர்டு என்சிடி அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுது அன்செக்யூர்டு என்சிடியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா வட்டி நாம் செலுத்தக்கூடிய பணத்துக்கு பதிமூணுலேருந்து பதினஞ்சு சதவிகிதம் அளவிற்கு கூட சில நிறுவனங்கள் வட்டி கொடுக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நிறுவனத்தினுடைய செயல்பாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து நிறுவனம் பணத்தை திருப்பி தர முடியாத நிலைமை வந்தது அப்படின்னா நாம் கடனாக கொடுத்த தொகைக்கு எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது அந்த நிறுவனமாக அதன் மறுபடி செயல்பாட்டை துவங்கி மறுபடி நம்ம பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக காத்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இந்த கடன் பத்திரங்களை அதிகமாக வெளியிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி கம்பெனி வங்கி சாரா நிறுவனங்கள் வந்து இதை வெளியிடும் ஏன்னா நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்க நிறைய கிளைகள் ஆரம்பித்து வெளியில் வந்து அதை அதிக வட்டியை விட்டு திரும்ப நமக்கு அந்த தொகையை திருப்பி கொடுப்பாங்க இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய என்சிடியில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்னன்றதை பார்க்கலாம் முதல் விஷயம் நம்பகத்தன்மை நம்ம எந்த நிறுவனத்தினுடைய கடன் பத்திரம் வாங்குகிறோமோ அந்த நிறுவனம் எத்தனை வருடமாக தன்னுடைய நிர்வாகத்தை இயங்கிட்டு இருக்கு அது ஒரு நம்பகமான நிறுவனமாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ரேட்டிங் கம்பெனிஸ் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா கிரேசல் அப்படின்ற ஒரு ரேட்டிங் கம்பெனி இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு இவங்க முந்தைய ஆண்டில் இல்லை இதற்கு முன்னாடி கொடுத்த என்சிடி எல்லாம் சரி வர திருப்பி கொடுத்துட்ருக்காங்களா வாடிக்கையாளர்களுக்கு கரெக்டாக பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க இதை எல்லாம் கண்காணிச்சு இந்த நிறுவனத்துக்கு ஒரு அங்கீகாரம் ரேட்டிங் அப்படிங்கிற முறையில் வழங்குவாங்க ஏ ஏ ப்ளஸ் டபுள் ஏ இந்த மாதிரி நிறைய ரேட்டிங் இருக்கு இப்போ இந்த நிறுவனத்தினுடைய என்சிடி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய ரேட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸ்டேபிள் அப்படின்னா இந்த நிறுவனம் நல்ல செயல்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம் பி பி ப்ளஸ் இல்லை பிக்கும் குறைவான ரேட்டிங் இருந்தா அந்த நிறுவனத்தில் நீங்க ஜாக்கிரதையா முதலீடு பண்ணனுங்கிறது அர்த்தம் அதே மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய க கடன் பத்திரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு அவங்க எந்த துறையில் இருக்காங்க அந்த துறையில் அவர்கள் சிறந்து விளங்குறாங்களா இல்லை ஏற்கனவே அந்த துறை பழைய சி பல சிக்கல்களில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது நல்லது அடுத்த முக்கியமான விஷயம் இவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து பெறக்கூடிய அந்த கடன் தொகையை எதில் முதலீடு பண்ண போகிறாங்க எந்த விதமாக இதை செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு திட்ட அறிக்கையை அதில் கொடுத்துருப்பாங்க சில கம்பெனி வந்து கரெக்டாக அவங்க வாங்கக்கூடிய தொகை முழுவதுமே எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றத தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்களை படித்து அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து திறக்க திரட்டக்கூடிய நிதியை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக அந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த கடனை வாங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த நிறுவனத்தினுடைய என்சிடி நீங்கள் வாங்குறீங்களோ அந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அவர்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது கடந்த ஆண்டு காலம் அதுக்கு முந்தைய ஆண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிஏஆர் பதினஞ்சு சதவிகிதத்துக்கு மேலே அவங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அது வந்து எவ்வளவு இருக்குன்னு ஒரு மூணு வருடத்திற்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க தொடர்ந்து இந்த சிஏஆரினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நிறுவனம் இருபத்தஞ்சி சதவிகிதம் வச்சிருக்கு அது அடுத்தடுத்த கா ஆண்டுகளில் பதினெட்டு பதினேழு பதினாறுன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அவர்களுடைய கையிருப்பு தொகை அவங்க கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதுவே இந்த சிஏ அவரினுடைய சதவிகிதம் அதே அளவு அந்த கம்பெனியில் சீராக இருந்தது அப்படின்னா அவர்கள் ஓரளவு கையிருப்பு பணத்தை எந்த விதமான செலவினங்களுக்கும் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய என்சிடி செக்யூர்டா இல்லை அன்செக்யூர்டாங்கிறத கண்டிப்பாக கவனிங்க செக்யூர்டு அப்படின்னா ஓரளவு பாதுகாப்பானது அன்செக்யூர்டு அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாப்பானதே கிடையாது அந்த நிறுவனத்தினுடைய பெயரினுடைய நம்பிக்கையில் நாம் முதலீடு பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் முழுக்க முழுக்க அது ரிஸ்க்கு இந்த திட்டத்தில் நான் முதலீடு பண்ணுறதால எனக்கு வரி எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அஞ்சு வருடத்திற்கு என்ன பண்ணுறாங்க இந்த கடன் பத்திரத்தை வாங்குறாங்க அஞ்சு வருடத்தில் அவர்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது தேவை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இவர்கள் வந்து விற்றுட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் போய் சேரும் அதற்கு உண்டான டேக்ஸை எடுத்துருவாங்க இதுவே ஒரு வருடத்துக்கு அப்புறம் முதிர்வுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம்னு நான் சொன்னேன் இவர் ரெண்டாவது வருஷமோ இல்லை மூணாவது வருஷமோ இவருக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த என்சிடியை வித்துட்டாரு அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் போய் இது சேர்ந்துடும் அதற்கு உண்டான சதவிகிதம் எவ்வளவோ அதற்கு அந்த வரி போயிடும் மெச்சூரிட்டி வரைக்கும் ஒருத்தர் இதை விற்காம அப்படியே வச்சிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய தொகையை இவர் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வருமான வரி கட்டும் பொழுது இந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய வட்டியெல்லாம் சேர்த்து உங்கள் வருமான வரி கணக்கில் காட்டி வரம்புக்கு மேலே இருந்தால் நீங்கள் வட்டி கட்டலாம் வரம்புக்குள்ளேயே இருந்தால் நீங்கள் வ நீங்கள் எந்த விதமான வரியும் செலுத்த தேவை கிடையாது என்சிடி அப்படிங்கிறது ஒரு சிறந்த முதலீட்டு திட்டமாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எங்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணும் பொழுது எப்பயுமே முதலீடு எதில் செய்கிறீங்களோ அதை பற்றியான விளக்கங்களை முதல்ல புரிஞ்சிக்கங்க நீங்கள் அதை முழுமையாக ஆராயுங்க எல்லா பணத்தையும் ஒரே திட்டத்தில் முதலீடு பண்ணாமல் பிரித்து பிரித்து தனித்தனி தேவைக்கு தனித்தனியாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த என்சிடி அப்படிங்கிறது ஒரு சிறந்த முதலீட்டு திட்டமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதிக வட்டி கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அதற்கு சமமான ரிஸ்க்கும் இந்த திட்டத்தில் இருக்குது இப்போ ஜூன் மாதம் முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனியினுடைய என்சிடி வெளியிட்டிருக்காங்க நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாம் படித்து பார்த்துட்டு முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலியமாக கடன் பத்திரம்னா என்ன அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதன் மூலயமா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸனோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சவியூ